வணக்கம் விவர்ஸ், இது நம்ம மிஸ்டர் தமிழ்நாடு கிரியேஷன்ஸ். இன்னைக்கு இந்த வீடியோவில் என்ன பார்க்க போகணும் பார்த்தீங்கன்னா, அஞ்சு எடிட்டிங் ஆப்ஸை பற்றி தான் பார்க்க போகிறோம். இந்த அஞ்சுமே ஒரு பெஸ்ட் எடிட்டிங் ஆப்ஸ் அப்படின்னு சொல்லலாம். இந்த ஆப் எல்லாம் பொதுவாகவே எல்லாருக்குமே யூஸ் ஆகும். முக்கியமாக சொல்லணும்னா, யூடியூப் சேனல் ரன் பண்ணுறவங்களுக்கு அவங்க வீடியோ எடிட் பண்ணி யூடியூப்ல அப்லோட் பண்ணுறதுக்கு இந்த எடிட்டிங் ஆப் ரொம்ப ரொம்ப யூஸ் ஆகும். அது மட்டும் இல்லாமல் இன்ஸ்டாகிராமில் ஸ்டோரிஸ் இல்லை ஃபேஸ்புக்கில் ஸ்டோரிஸ் போடுவாங்க பார்த்தீங்களா, அவங்களுக்கும் இந்த ஆப் கண்டிப்பாக யூஸ் ஆகும். இது மட்டுமே இல்லாமல் இந்த பர்த்டே இல்லை மேரேஜ்னா ஃபோட்டோ ஒரு அஞ்சு ஆறு ஃபோட்டோவெல்லாம் கலெக்ட் பண்ணி ஒரு வீடியோவை மேக் பண்ணி போகிறவங்களுக்கு இந்த அஞ்சு ஆப்பில் கண்டிப்பாக ஒரு ஆப்பாக அது யூஸ் ஆகும். இந்த வீடியோவை கடைசி வரை ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள், வீடியோ குழப்பலாமா, வாருங்கள் செல்வோம். இந்த அஞ்சு ஆப் மட்டும்தான் பெஸ்ட்டா அப்படின்னு கேட்டிங்கன்னா, இது மட்டுமே இல்லை, எடிட் பண்ணுறதுக்கு நிறைய பெஸ்ட்டான ஆப்ஸ் இருக்குது. அந்த பெஸ்ட்டில் பெஸ்ட்டை சூஸ் பண்ணி தான் உங்களுக்கு அஞ்சு ஆப்பாக நான் உங்களுக்கு இந்த வீடியோவில் காட்ட போகிறேன். இது மட்டுமே இல்லாமல் ஆப்போட லிங்கை நான் டிஸ்கிரிப்ஷனில் கொடுக்குறேன், வேணும்னா கிளிக் பண்ணி டவுன்லோட் பண்ணிக்கோங்க. கெயின் மாஸ்டர், இந்த ஆப்பை பற்றி ஸ்பீடாக பார்த்துடலாம். ப்ளஸ் சிம்பிள் கொடுங்க, மூணு ரேஷியோ காட்டும், அதில் ஒரு ரேஷியோ 16:9 சூஸ் பண்ணுறேன். ஓகே, சூஸ் பண்ணியாச்சு. நிறைய ஃபைல்ஸ் காட்டும், இதை வந்து கேமராவிலேருந்து ஒரு வீடியோ எடுத்து எடிட் பண்ணலாம். ரெண்டு வீடியோ சூஸ் பண்ணுறேன். சூஸ் பண்ணதுக்கப்புறம் வந்து டிக் சிம்பிள் கொடுத்துடலாம். ஓகே, இப்போ ஆடியோ பார்க்கலாம். ஓகே, ஆடியோ கிளிக் பண்ணியாச்சு. 100 இருக்கிறது வந்து 200 வச்சாச்சு. ஆட்டோ வால்யூம் வச்சாச்சு. ஆட்டோ வால்யூம்னா வீடியோவில் டபுள் வாய்ஸ் இன்க்ரீஸ் ஆகும். இப்போ வந்து ட்ரிம் வந்து 4 ஆப்ஷன் இருக்குது. ஓகே, ஸ்பீடு ஸ்பீடு வந்து ஸ்லோ பண்ணிக்கலாம், இன்க்ரீஸ் பண்ணிக்கலாம். ஓகே, ரிவர்சிங் கொடுத்தாச்சு. கலர் ஃபில்டர், இதில் ஒரு ஃபில்டர் சூஸ் பண்ணியாச்சு. ஓகே, சேஞ்ச் ஆகிடுச்சு. டிக் கொடுத்து வெளில வந்துடலாம். இப்போ வாய்ஸ் சேஞ்சரை பற்றி பார்க்கலாம். அப்படியே ஸ்க்ரோல் பண்ணிட்டே வந்தீங்கன்னா லாஸ்ட்டில் வந்து வாய்ஸ் சேஞ்சர் அப்படின்ட்டுருக்கும், அது கொடுத்தீங்கன்னா நம்ம பேசின வாய்ஸே உமன், மென், இல்லை கிட் அந்தமாதிரி சேஞ்ச் பண்ணிக்கலாம். இப்போ வைகினட்டை பற்றி பார்க்கலாம். வைகினட் கொடுத்தீங்கன்னா மிடிலில் விட்டுட்டு மற்றதெல்லாம் பிளாக் ஆகிடும், அதான் டார்க் ஆகிடும் அப்படின்னு சொல்லலாம். ஏகப்பட்ட ஆப்ஷன்ஸ் இருக்குது இந்த ஆப்லேயும். இப்போ மியூசிக்கை பற்றி பார்க்கலாம். ஓகே, வெளில வந்துடலாம். மியூசிக் ஆடியோ கொடுங்க, அதில் நம்ம கிட்டே இருக்க மியூசிக்லாம் காட்டும். ஓகே, சூஸ் பண்ணி ப்ளஸ் சிம்பிள் கொடுத்தீங்கன்னா வீடியோவோட ஆடியோ மெர்ஜ் ஆகிடும். வால்யூம் அப்படியே இன்க்ரீஸ் பண்ணி விட்டுலாம். இப்போ அந்த வீடியோவில் நீங்கள் பேசணும்னு வச்சிங்கன்னா வாய்ஸ் சிம்பிளை கொடுத்தீங்கன்னா அப்படியே அந்த வீடியோலேயே நம்ம வாய்ஸ் வந்து ரெக்கார்ட் ஆக ஆரம்பிச்சிடும். பார்த்தாவே தெரிஞ்சிருக்கும், அப்படியே வாய்ஸ் ரெக்கார்ட் ஆக ஆரம்பிக்குது. ஓகே, இப்போ லேயரை கொடுக்கலாம், அதில் மீடியா ஃபோட்டோ ஆட் பண்ணலாம். நம்ம வீடியோவில் ஒரு ஃபோட்டோ சூஸ் பண்ணியாச்சு. ஓகே, இந்த மாதிரி தான் வீடியோவில் வந்து ஃபோட்டோ ஆட் பண்ண முடியும். நெக்ஸ்ட்டு வந்து லேயர் கொடுங்க. எஃபர்ட், ரெண்டு எஃபர்ட் தான் கொடுத்துருக்காங்க கெயின் மாஸ்டர், அதில் ஒரு எஃபர்ட் கொடுத்தாச்சு. அடுத்து ஓவர்லே, ஓவர்லேயில் ஸ்டிக்கர் அவங்களே கொடுத்துருக்காங்க, ஒன்று சூஸ் பண்ணலாம். அது லைட்டாக நோத்தி மூஞ்சிக்கிட்டு வச்சாச்சு, இதுவே நல்லாயிருக்கு என் மூஞ்சை விட. ஓகே, சூஸ் பண்ணி அட்ஜஸ்ட் பண்ணி வச்சாச்சு. ஓகே, டிக் கொடுத்துடலாம். லேயரில் டெக்ஸ்ட்டு, டெக்ஸ்ட் இப்போ நான் வந்து என் பேரே அடிக்கிறேன். ஓகே ஓகே, கொடுத்துட்டு நேம் பேட்ச் மாரி சேஞ்ச் பண்ணி வச்சாச்சு. கலர் சூஸ் பண்ணலாம், ப்ளூ கலர். ஓகே, ஃபாண்ட்டை மாற்றலாம், சூஸ் பண்ணியாச்சு. அதுலேயும் நிறைய ஆப்ஷன் கொடுத்துருக்காங்க, டிக் கொடுத்தாச்சு. லேயர் ஹேண்ட் ரைட்டிங், நம்ம அப்படியே வந்து கையிலேயே எழுதிக்கலாம், எம்ஆர் மிஸ்டர் டிசி, சூப்பர். ஓகே, இவ்வளோதான், ஃபுல்லாகவே பார்த்தாச்சு. ஸ்பீடாக சொல்லிட்டேன், சாரி, ஏன்னா மற்ற ஆப்ஸையும் பற்றி பார்க்கணும்ல, அதுக்கு தான் இதை பற்றி நான் தனியாகவே ஒரு வீடியோவில் போடுறேன். ஓகே, இப்போ எப்படி எக்ஸ்போர்ட் பண்ணுறது அப்படின்ட்டு பார்க்கலாம். வீடியோ ஃபுல்லாகவே கரெக்டாக இருக்குது. இப்போ எக்ஸ்போர்ட் மேலே சிம்பிள் இருக்குது பார்த்தீங்களா, ரைட்டில், அதை கொடுங்க. கிளிக் பண்ணிங்கன்னா எக்ஸ்போர்ட்டை காட்டும். ஹெச்டியா இல்லை எஸ்டியா, ஃபுல் ஹெச்டியான்னு கேட்கும், ஃபுல் ஹெச்டி கொடுக்கலாம். ஓகே, 30 கொடுத்தாச்சு. லோவா ஐயான்னு கேட்கும் குவாலிட்டி. லோவிலேருந்து ஐ ஆகும்போது பார்த்தீங்கன்னா எம்பி வந்து அதிகமாகும். ஐ கொடுத்தீங்கன்னா 200 MB ஆகும். உங்கள் வீடியோவுக்கு தகுந்த எம்பி வந்து அதில் சேஞ்ச் ஆகிட்டு இருக்கும். ஓகே, லோவே கொடுத்து எக்ஸ்போர்ட் பண்ண ஆரம்பித்தாச்சு. ஸ்கிப், ஓகே, எக்ஸ்போர்ட் ஆகுது, சூப்பர். இன்ஷாட், இன்ஷாட்டு கொடுத்தாச்சு. இதில் மூணு கேட்குது, வீடியோ கொடுக்கலாம், நியூயை கொடுத்துடலாம். நியூயை கொடுத்ததுக்கப்புறம் வந்து வீடியோஸ் காட்டுது, அதில் ரெண்டு சூஸ் பண்ணலாம். சூஸ் பண்ணி டிக் கொடுத்துடலாம். இப்போ கேன்வாஸ் போனீங்கன்னா ரேஷியோ, எந்த ரேஷியோ வேணும்னு கேட்கும், அதில் ஒரு ரேஷியோ சூஸ் பண்ணலாம். ஜூம் இன், ஜூம் அவுட். ஓகே, நோ ஃப்ரேம் கொடுத்துடலாம். ஸ்பீடு, எந்த ஸ்பீடு வேணும் அப்படின்னு கேட்கும். ஓகே, இந்த இன்ஷாட்லேயும் நிறைய விதமான ஆப்ஷன்ஸ் இருக்குது. இப்போ எப்படி எக்ஸ்போர்ட் பண்ணுறதுன்னு பார்க்கலாம். எக்ஸ்போர்ட் சேவ் கொடுத்தாச்சு, 720 கொடுக்கணும். ஓகே, கொடுத்தாச்சு. அட்வர்டைஸ்மெண்ட் ஓடுறது அப்புறம் வந்து வீடியோ சேவ் ஆக ஆரம்பிக்குது. ஓகே, சூப்பர். நெக்ஸ்ட் ஆப்பை பற்றி பார்க்கலாம். இதே ஸ்பீடோட ஃபிலிமோரா, இது ஒரு ப்ரொஃபஷ்னல் எடிட்டிங் ஆப் அப்படின்னு சொல்லலாம். ப்ளஸ் சிம்பிள் கொடுக்கலாம். கொடுத்ததுக்கப்புறம் வந்து நிறைய ஃபைல்ஸ் காட்டுது, இன்ஸ்டாகிராம் ஃபேஸ்புக் அந்தமாதிரி நிறைய காட்டுது.
இப்போ நம்ம கேமராவில் எடுத்து இதை பார்க்கலாம். ரெண்டு சூஸ் பண்ணுறேன், ஓகே ஆட். இன்னொன்று சூஸ் பண்ணலாம், ப்ளஸ்ஸு கேமரா ஆட் நெக்ஸ்ட்டு. ஓகே ரெண்டு வீடியோ ஜாயின் ஆகிடுச்சு. ஓகே இப்போ அப்படியே ஸ்க்ரோல் பண்ணிங்களா சைடில், ரேஷியோ ரேஷியோ வந்து மூணு விதமான ரேஷியோ கொடுத்துருக்காங்க. ஓகே இப்போ எடிட் டூல்ஸை பற்றி பார்க்கலாம். எடிட் டூல்ஸ் கிளிக் பண்ணியாச்சு. இப்போ வந்து ட்ரிம்மை பற்றி பார்க்கலாம். லைட்டாக கட் பண்ணி விட்டுருக்கலாம். சரி ஓகே ஓகே கொடுத்துடலாம். இப்போ க்ராப் க்ராப் கிளிக் பண்ணியாச்சு. இப்போ வந்து வீடியோ லைட்டாக அட்ஜஸ்ட் பண்ணுறது, ஜூம் பண்ணுறது, இல்லை சைடாக நோத்தி வைக்கிறது, இந்த மாதிரி வந்து க்ராப்பில் இவங்க வந்து கொஞ்சம் எக்ஸ்ட்ராவே கொடுத்துருக்காங்க அப்படின்னு சொல்லலாம். சூஸ் பண்ணியாச்சு, ஓகே கொடுத்தாச்சு. சப்டைட்டில் ப்ளஸ் சிம்பிள் கொடுத்ததுக்கப்புறம் டைட்டில் வந்தாச்சு. நிறைய கொடுத்துருக்காங்க, ஒரு ஏழு தான் கொடுத்துருக்காங்க. ஆமாம் நிறையலாம் கொடுக்கல, ஏழு தான் கொடுத்துருக்காங்க. நோத்தி வச்சுக்கலாம், சென்ட்ரல்லே இருக்குது. ஓகே அதையே கிளிக் பண்ணிட்டு லைட்டாக நோத்தி வச்சாச்சு. மிஸ்டர் டிசி கொடுத்தாச்சு. ஃபாண்ட்டு நல்லா சூஸ் பண்ணிக்கலாம், நிறைய கொடுத்துருக்காங்க. கலரும் நிறைய கொடுத்துருக்காங்க, ஓகே கொடுத்துக்கலாம். ஓகே நெக்ஸ்ட்டு வீடியோவில் ரெக்கார்ட் பண்ணலாம். நம்ம வாய்ஸை ரெக்கார்ட் கொடுத்தீங்கன்னா வீடியோவில் வந்து அப்படியே ரெக்கார்ட் பண்ணிக்கலாம். நிறைய ஆப்ஷன்ஸ் கொடுத்துருக்காங்க, பார்த்தா தெரிஞ்சிருக்கும். ஓகே நெக்ஸ்ட்டு ட்ரான்சாக்ஷன். ட்ரான்சாக்ஷன்னா ஒரு வீடியோ முடிஞ்சுன்னா ஒரு வீடியோ வந்து உடச்சி வரும் பார்த்தீங்களா எடிட்டிங்கில், அதுதான் ட்ரான்சாக்ஷன். ப்ளஸ்ஸு கொடுங்க, ப்ளஸ்ஸு கொடுத்தோன்னே 19 கொடுத்துருக்காங்க இதில் அந்தமாரி ஆப்ஷன்ஸு. அதில் ஒன்று சூஸ் பண்ணுறேன், ஓகே நல்லா இருக்குது, ஓகே கொடுத்துடலாம். ஓகே நெக்ஸ்ட் வந்து மியூசிக்கை பற்றி பார்க்கலாம். மியூசிக்கில் அவங்க சிலது கொடுத்துருக்காங்க, நம்ம டவுன்லோட் பண்ணது வச்சுருக்கோம். மை லைப்ரரி மோர் மோர் வந்து நம்ம டவுன்லோட் பண்ணி யூஸ் பண்ணுற மாதிரி இருக்குது. ஓகே நெக்ஸ்ட்டு தீம்ஸ் பார்க்கலாம். தீம்ஸில் வந்து பார்த்திங்கன்னா இன்ட்ரோ மாரி கொடுத்துருக்காங்க அவங்க. சரி ஓகே சூப்பர், சேவ் பண்ண ஆரம்பித்தாச்சு. இப்போ இது கொஞ்சம் ஸ்லோவாகவே சேவ் ஆகுது அப்படின்னு தான் சொல்லணும். நெக்ஸ்ட்டு இதே ஸ்பீடோடு அப்படியே கண்டினியூ பண்ணலாம். இந்த ஆப் பேர் வந்து குவிக், இது வந்து நிறைய பேருக்கு தெரிஞ்சிருக்காது. இது இன்ஸ்டாகிராம் ஸ்டோரிஸ்க்காக அதிகமாக யூஸ் பண்ணுறாங்க நிறைய பேர். இப்போ நான் வந்து ரெண்டு வீடியோ வந்து கிளிக் பண்ணுறேன். ஓகே கிளிக் பண்ணியாச்சு, டிக் கொடுத்தாச்சு. இன்ட்ரோக்காக ஒரு நேம் கேட்குறாங்க, நேம் கொடுத்துடலாம். மிஸ்டர் தமிழ்லண்டா க்ரியேஷன்ஸ் கண்டினியூ கொடுத்துடலாம். நிறைய விதமான ஆப்ஷன்ஸ் கொடுத்துருக்காங்க இதில், கிட்டத்தட்ட 30-40 கிட்ட கொடுத்துருக்காங்க. ஒன்று ஒன்றுமே சூப்பராக இருக்குது. இது வந்து முக்கியமாக எதுக்கு இந்த ஆப்பை யூஸ் பண்ணுறாங்க எடிட்டிங்க்காக பார்த்தீங்கன்னா, இன்ஸ்டாகிராம் ஸ்டோரிஸ் போடுறாங்க, ஃபேஸ்புக் ஸ்டோரிஸ் போடுறவங்களாம் இந்த ஆப்பை யூஸ் பண்ணிக்கலாம். இந்த ஆப்பை டவுன்லோட் பண்ணி யூஸ் பண்ணி பாருங்கள். லிங்க்கை நான் டிஸ்கிரிப்ஷனில் கொடுத்துருக்கேன், வேணும்னா டவுன்லோட் பண்ணிக்கோங்க. ரொம்பவே நல்லா இருக்குது இந்த ஆப்பு, நிறைய விதமான ஆப்ஷன்ஸ் கொடுத்துருக்காங்க. ஓகே சூப்பர், ஒன்று ஒன்று ஃபேன்டாஸ்டிக்காக இருக்குது. இதில் மியூசிக்கும் நம்ம சேஞ்ச் பண்ணிக்கலாம், கலர் அந்தமாரி கூட நம்ம சேஞ்ச் பண்ணிக்கலாம் இந்த ஆப்ஷனில். ஓகே இப்போ வந்து எப்படி எக்ஸ்போர்ட் பண்ணுறது அப்படின்ட்டு பார்க்கலாம். ஓகே வீடியோலாம் கரெக்டாக இருக்குது, எக்ஸ்போர்ட் பண்ணலாமா? எக்ஸ்போர்ட் ஆக ஆரம்பிச்சிடுச்சு, எக்ஸ்போர்ட் ஆகுது, சூப்பர். நெக்ஸ்ட் ஆப்பை பற்றி இதை விட கொஞ்சம் ஸ்பீடாக பார்த்து முடிச்சிடலாம். பவர் டைரக்டர், இப்போ வந்து நியூ ப்ராஜெக்ட் கொடுக்கலாம். இதில் மூணு ரேஷியோ கேட்குறாங்க. நேம் மிஸ்டர் டிசி கொடுத்துட்டு வந்து 16:9 கொடுத்தாச்சு. இப்போ என்னென்ன வீடியோ அப்படின்ட்டு வந்து காட்டுது. கேமராவில் ரெண்டு வீடியோ சூஸ் பண்ணுறேன், ஓகே இன்னொரு வீடியோ சூஸ் பண்ணுறேன், ரெண்டு வந்து அப்படியே ஜாயின் ஆகிடுச்சு. இதுக்கப்புறம் என்ன பண்ணோம், சைடில் ஓரமாக ரெண்டு பேப்பர் மாதிரி இருக்குல்ல, அதை கிளிக் பண்ணதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா டெக்ஸ்ட்டு அதில் ஒன்று சூஸ் பண்ணி கொடுத்தாச்சு. ஓகே ஸ்டேட்டஸ் ஆப் மாதிரி இருக்குது இது, டேப் டு எடிட் கொடுத்துருக்காங்க, டேப் பண்ணியாச்சு. மிஸ்டர் டிசி அப்படின்னு கொடுத்தாச்சு. இன்னும் கொஞ்சம் பெருசு பண்ணிக்கலாம் மிஸ்டர் டிசியை, ஓரமாக வச்சிடலாம் அப்படியே. ஓகே டன், அதே பேப்பரை கிளிக் பண்ணுங்கள். பேப்பரில் அது ஓவர்லே அப்படின்னு சொல்லுவாங்க. இமேஜி ஸ்டிக்கர் ஸ்மைலி நிறைய கொடுத்துருக்காங்க. இப்போ மியூசிக்கை பார்க்கலாம், நம்மக்கிட்ட இருக்க மியூசிக்கும் கொடுக்கலாம், இல்லை அவங்க கொஞ்சம் வச்சுருக்காங்க. அதை கிளிக் பண்ணி ப்ளஸ் சிம்பிள் வந்துடும், அதை கிளிக் பண்ணிங்கன்னா வீடியோ கூட ஆடியோ மெர்ஜ் ஆகிடும். ஓகே சூப்பர், இந்த பவர் டைரக்டரில் நிறைய விதமான டெக்ஸ்ட் ஆப்ஷன் கொடுத்துருக்காங்க. இதுக்கு இந்த ஆப்புக்கு இது ஒரு ப்ளஸ்ன்னு கூட சொல்லலாம். வீடியோவை எப்போ எடிட் பண்ணாவோ ஒரு வாட்டிக்கு மூணு வாட்டி செக் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் எக்ஸ்போர்ட் பண்ணுங்கள். எப்படி எக்ஸ்போர்ட் பண்ணுறதுன்னு பார்க்கலாமா? எக்ஸ்போர்ட் கொடுத்தாச்சு. சேவ் டு கேலரி எஸ்டி கார்டு அப்படின்னு கேட்குது, ஓகே கொடுத்துடலாம். ஃபுல்லி ஹெச்டி அப்படின்னு பார்த்தீங்கன்னா 400 கட்டுற மாதிரி இருக்குது மாதம் மாதம், தேவையில்லடா எப்பா ஹெச்டியே போதும் எங்களுக்கு. ஹெச்டி கொடுத்தாச்சு, அட்வர்டைஸ்மெண்ட் வந்துட்டு சேவ் ஆக ஆரம்பிக்குது. கொஞ்சம் ஸ்பீடாகவே தான் சேவ் ஆகுது இந்த ஆப்பில்.
ஓகே சூப்பர். இந்த வீடியோவில் வர அஞ்சு ஆப்புமே பெஸ்ட் ஆப்பு அப்படின்னு கண்ண முடியுன்னு சொல்லலாம். இந்த அஞ்சு ஆப்பில் நான் மின்னலேருந்தே இந்த ஆப்பெல்லாம் யூஸ் பண்ணிகிட்ருக்கேன் அப்படின்னு சொல்கிற ஆப்பை கமெண்ட் பண்ணிடுங்க. இது வரைக்கும் நீங்கள் நம்ம சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணலன்னா சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பக்கத்தில் இருக்க பெல்ல ஆள் எடுத்துக்கோங்க. அப்போ தான் நம்ம சேனலில் போகிற வீடியோஸ் எல்லாம் உங்களால் மிஸ் பண்ணாமல் பார்க்க முடியும். தமிழ் என்று சொல்லடா, தலை நிமிர்ந்து நில்லடா. நெக்ஸ்ட் ஒரு இன்ட்ரெஸ்டிங்கான வீடியோவில் நான் உங்களை வந்து பார்க்குற வேற. உங்களிடம் இருந்த விடைபெறுவது குமரன். பை.